हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं हरे कृष्णा शिल गुरुदेव की जय शिल प्रभुपाद की जय हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम इरुपत्ति इरंडु प्रदु महाराजावे नान्गु कुमारर्गल संदित्तल एन्नम तलैपिल पदम नार्पत्ति नान्गु प्राणाधार सुधा ब्रह्मन् गृहाश्च स परिच्छदा राज्यं बलं महीकोश इति सर्वं निवेदितम्। वर्ड बै वर्ड मीनिंग प्राणा उयिर, दारा मनेवी, सुधा मैंदर्कल, ब्रह्मन् ओ सिरंद अंदनर्कले, गृहा मालिकै, च मेलुं स उडन् परिच्छदा एल्ला अणिकलन्गलुं राज्यं अरसु बलं आत्रल मही निलं कोश गजाना इति इव्वारु सर्वं एल्लां निवेदितं अर्पणिक्किरेन्। ट्रांसलेशन मन्नर तोडर्ंदार आगयनाल एनदु अन्बिर्कुरिय अंदनर्गले एनदु उयिर मनेवी मक्कल वीडु அலங்கார அணிகலன்கள் குறிப்பாக எனது கருவூலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். சில இடங்களில் தாரா என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, அதற்கு பதிலாக ராய அதாவது செல்வம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இன்றும் கூட செல்வந்தர்கள் ராயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சைத்தன்ய மகாபிரபுவின் சிறந்த பக்தர் ஒருவரின் பெயர் ராமானந்த ராயர் என்பது, ஏனென்றால் அவர் சென்னையில் முன்னாள் கவர்னராக இருந்த செல்வந்தர். இப்போது கூட ராய என்பது அடைமொழியுடன் கூடிய ராய பகதூர், ராய சௌத்ரி போன்ற பெயர்களை நாம் காணலாம். தாரா தன் மனைவியை ஒருவன் அந்தணர்களுக்கு தானமாக தரக்கூடாது. தானம் பெற தகுதியுடையவர்களுக்கு எதனையும் தானமாக தரலாம், ஆனால் தன் மனைவியை ஒருவன் தானம் கொடுத்த வரலாறு எங்கும் காணப்படவில்லை. எனவே இங்கு தாரா என்னும் வார்த்தையை விட ராய என்னும் வார்த்தையே இங்கு மிக பொருத்தமான இந்த ஸ்லோகத்திற்குரிய வார்த்தையாகும். பிரிது மகாராஜா எல்லாவற்றையும் தானமாக தர முன்வந்தபோது கோஷ கஜானா என்னும் வார்த்தைக்கு அழுத்தம் தர தேவையில்லை. ஆனால் அரசர்களும் சக்கரவர்த்திகளும் ரத்ன பாண்ட என்று அழைக்கப்படும் தனி கஜானா ஒன்றை வைத்திருப்பார்கள். இந்த ரத்ன பாண்ட என்னும் கஜானாவில் விலைமதிப்பற்ற நகைகள், வளையல்கள், வைர வைடூரியங்கள் போன்று குடிமக்களால் மன்னருக்கு அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட அனைத்தும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கஜானாவானது மக்களிடம் வரி வசூல் செய்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் கஜானாவிலிருந்து வேறுபாடுடைய தனித்த ஒன்றாகும். இவ்வாறு தனக்குரிய கஜானாவை கூட பிரிது மகாராஜா குமாரர்களின் திருவடி தாமரைகளுக்கு காணிக்கையாக தர முன்வருகிறார். மன்னருக்குரிய எல்லா சொத்துக்களும் உண்மையில் அந்தணர்களுக்குரியது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிது மகாராஜா அவற்றை மக்களின் நலனுக்கு பயன்படுத்தி வந்தார்.
இது அந்தணர்களின் சொத்து என்னும்போது அதை எப்படி மீண்டும் அவர்களுக்கே அளிப்பது? இதற்கு ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமிகள் விளக்கம் தருகிறார். இந்த அர்ப்பணிப்பு ஒரு வேலைக்காரன் தனது எஜமானனுக்கு உணவளிப்பது போன்றதாகும். எஜமானால் உணவும் பொருள்களும் விலைக்கு வாங்கப்பட்டிருந்தும் சீடன் அவற்றை பக்குவமாக சமைத்து மீண்டும் எஜமானனுக்கே வழங்குவது போன்றதுதான் இதுவும். இவ்வாறு பிருது மகாராஜாவின் உடைமைகள் அனைத்தும் குமாரர்களுக்கு காணிக்கையாக பிருது மகாராஜாவினால் மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 22 பிருது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 44 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.